ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வரகணன் பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நியூமராலஜி படி உங்களுக்கு யோகமான மற்றும் அதிர்ஷ்டமான வாகன எண்ணை எவ்வாறு தேர்வு செய்வது என்பது சம்பந்தமான ஒரு பதிவு தான் இது. அதாவது வாகனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, வாகனம் என்பது நமக்கு சந்தோஷம் மட்டும் கொடுப்பதில்ல, நம் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு கவசமாகவும் இருக்கிறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வண்டி நம்ம புது வண்டி வாங்கினா நம்ம கோயில போய் ஒரு பூஜை என்பது போடுவோம். அதுக்கப்புறம் சுப நாட்கள், ஆயுத பூஜை போன்ற நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு படைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்கு பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அந்த வண்டியை ஓட்டக்கூடிய நாம் வந்து நல்ல ஒரு பத்திரமாக அந்த வண்டியை வந்து ஓட்ட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்றோம். எப்படி நம்மளுடைய உடலுக்கு ரத்தம் என்பது முக்கியமானதோ, அதே போன்று ஒரு வாகனத்திற்கு அந்த எண் என்பது முக்கியமானது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்த்த இந்த எண்ணை வந்து என்ன பண்றாங்கன்னா, சில பேரு தவறான முறையில வந்து அதாவது அவங்களை அதிர்ஷ்ட எண் என்பது தேர்ந்தெடுத்துறாங்க. எப்படின்னா, அந்த வாகன எண்ணை தேர்ந்தெடுக்கும் போது டோட்டலா வந்து பாக்குறது இல்ல. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டோட்டல் எப்படி இருக்கும், TN02 ஏதாவது நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது மாதிரி ஆல்பாபெட்டா நம்பர் வரும், அதுக்கப்புறம் 1982 இல்ல 1962 ஏதோ ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுங்க. அதுல என்ன பண்றாங்க, முன்னாடி கட்டலாம் விட்டுட்டு கடைசி நான்கு நம்பரை மட்டும் ஒரு மையமா வச்சு அவங்களோட அதிர்ஷ்ட வாகனம் என்ன தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இப்ப 1982 இருக்கும் வச்சுங்க, 1+9+8+2 இதை மட்டும் கூட்டி வச்சு அந்த கூட்டி எண் என்ன வருதுன்றதை மட்டும் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஏனென்றால் நியூமராலஜி எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எண் மற்றும் எழுத்து ரெண்டு சேர்ந்ததுதான் நியூமராலஜி. வெறும் எண்ணை மட்டும் பார்த்தால் அது தவறாக முடிந்துவிடும். அந்த அடிப்படையில தான் நிறைய பேருக்கு அந்த வண்டி சார்ந்த விஷயத்துல ப்ராப்ளம் என்பது ஏற்படுது. அந்த நான்கு நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுறாங்க. ஆல்பபெட் பிளஸ் நம்பர்ஸ் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூமராலஜிக்குரிய ஒரு விஷயமாக வருது. அப்ப டோட்டலா தான் பாக்கணும் அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில வச்சு பாத்துறாங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் கூட்டி வரக்கூடிய அந்த இறுதியா வரக்கூடிய எண்ணு உயிரென்னு சொல்லுவாங்க. அந்த உயிரெண்ணோ அல்லது நட்பு சமய எண்ணில வந்து அந்த எண்ண எண்ணு வருதோ, அந்த எண்ல வந்து அந்த வாகன எண்ணை தேர்ந்து தேர்வு செய்யும் போது வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இது ஒரு பொதுவான விஷயம். டேட் ஆஃப் பர்த் என்பது அன்னைக்கு பிறக்கக்கூடிய எல்லா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து ஒரே டேட் ஆஃப் பர்த்தா இருக்கும். இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, ஜென்ரலான ஒரு விஷயம் வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதாவது அசுப கிரகமா இருக்குதுல்ல, ராகு கேது சனி இந்த கிரகத்தின் எண்களோ, அதுக்கப்புறம் சந்திரனின் எண்களோ வந்து வைக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சந்திரனுடைய எண்ணாக கருத்தப்படக்கூடிய 2, ராகுவினுடைய எண்ணாக கருத்தப்படக்கூடிய 4, கேதுடைய எண்ணாக கருத்தப்படக்கூடிய 7, அதுக்கப்புறம் சனியின் எண்ணாக கருத்தப்படக்கூடிய 8. இந்த எண்கள்லாம் வந்து அந்த வாகன எண்ணுடைய கூட்டின் ஒரு போல தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. இது தவறுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அதுமே சொல்றாங்கன்னா, சந்திரன் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா பிரயாணக்காரர்கள் என்று சொல்லுவாங்க. குறிப்பாக மனோநிலையை ஆளுமை செய்யக்கூடியவர், ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் என்பது சந்திரன். அப்ப மனோநிலை என்பது உருளையப்படாது அப்படின்ற ஜெனரலான விஷயம் நினைச்சிட்டு பண்றாங்க. இது எல்லாமே வந்து கிரகங்களின் பொது காரகத்துவங்கள். அதே சந்திரன் தான் பிரயாணத்தை குறிக்கக்கூடியவர். நம்ம பிரயாணம் மேற்கொள்றோம்ல, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம்ல டெஸ்டினேஷனுக்கு, அது எல்லாத்துக்கும் வந்து சந்திரன் தான் காரகத்துவர். அப்படி இந்த நல்ல விஷயத்தை நம்ம வந்து பகுத்தாராய வேண்டும். இப்ப இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ராகு என்பது வந்து பாத்தீங்கன்னா கோரம் சார்ந்த கெட்ட விஷயங்களையும் காரகத்தமாக ஒரு சில நேரில் வராரு. ஆனா அதே ராகு தான் பிரம்மாண்டத்தையும் குறிக்கக்கூடியவராகிறாரு. அப்ப ராகு ஒரு கிரகம் என்றால் நன்மை தீமை இந்த ரெண்டு விஷயங்களும் கலந்துருக்குது. அது சுப கிரகமா இருந்தாலும் சரி, அசுப கிரகமா இருந்தாலும் சரி, அந்த தனிமனித ஜாதகத்துல என்ன பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கின்ற வச்சுதான் நன்மை தீமைகள் என்பது தீர்மானிக்கப்படும். பாவங்களே இறுதியானது. கிரகத்தின் பொது காரணங்கள் என்பது பொதுவான ஒரு விஷயம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கேது உடைய எண்ணாக கருதப்படக்கூடிய 7 வந்து அந்த வாகன எண்ணுடைய கூட்டின் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கேதுதான் வந்து தடை தாமத்தை ஏற்படுத்தக்கூடிய. அப்ப அந்த வாகனத்தை ஏத்தாலே ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போறதாலும் சரி, இந்த முக்கியமான விஷயத்துக்கு அட்டன் பண்றாலும் சரி, தடை தாமதத்தை ஏற்படுத்திடுவாரு அப்படின்றதுக்காக கேதுவோட எண்ணெய் வந்து தவிர்க்கிறாங்க. ஆனா அந்த கேதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்களை குறிக்கக்கூடியவர். அப்ப வாகனம் என்பதே பயணம் செய்வதுதான் புரிஞ்சுக்கணும். அப்ப கேதுவின் தன்மையை வந்து பாத்தீங்கன்னா பொது தன்மையாக வச்சு நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அதனுடைய தனிப்பட்ட தன்மையா என்ன பாவங்களை தொடர்பு கொண்டிருக்குதுன்றதை வச்சு நம்ம நன்மை தீமை தீர்மானிக்க வேண்டும். அதுக்கப்புறம் சனியினுடைய எண் 8 வந்து மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சனியுடைய எண்ணாக கருதப்படக்கூடிய 8 வரமே மேக்சிமம் கொடுப்பதில்ல அப்படின்ற விஷயம் வந்துருது. அவங்க அந்த நம்பரை மட்டும் பாக்குறாங்க, அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்க்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப தமிழ்நாடுனா TN வரும், இப்ப ஆந்திர பிரதேஷ்னா APன்னு வரும், இப்ப வந்து பாண்டிச்சேரினா PY வரும், இப்படி வருது இல்ல. அந்த அந்த ஆல்பா முன்னாடி வரக்கூடிய அந்த ஸ்டேட்டை குறியக்கூடிய அந்த குறியீடையும், அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு பக்கத்துல ரெண்டு நம்பர் வரும், அதுக்கப்புறம் வந்து ஆல்பாபெட் வரும். இதெல்லாம் விட்டுட்டு கடைசியா வரக்கூடிய 4 நம்பரை மட்டும் தான் பாக்குறாங்க. இது ஒரு தவறான விஷயம். கடைசியா வரக்கூடிய 4 நம்பரை மட்டும் பார்க்க கூடாது.
கூடாது, அதோட சேர்த்து முன்னாடி இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம டோட்டலா பார்த்துதான் முடிவு பண்ணணும் என்பது தெரிஞ்சுக்கணும். அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுள் காரகன் அப்படின்றத அவர் தவிக்கிறாங்க. அதாவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அவர் தான். அதே சனி நன்றாக இருந்தால்தான் மரண அந்த மரணம் இளமையில் வராமல் நீண்ட ஆயுளோடு இருக்க முடியும். மரணத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான், நீண்ட ஆயுளையும் இருக்க வைக்கக்கூடியவர் அவர் தான். அப்படிப்பட்ட சனியுடைய நன்மை தீமை காரகத்தோடு சேர்த்து பார்க்கணும். பொதுவா ஜெனரலா வந்து பார்த்து ஒரு முடிவு எடுத்துக்கூடாது. அப்ப இதன் மூலம் என்ன தெரியுது, சந்திரன் ராகு கேது சனி இந்த கிரகத்துடைய எண்ணாக கருதப்படக்கூடிய 2, 4, 7, 8 இந்த எண்கள் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு ஒரு கண்ணோட்டத்தை நம்ம வந்து அறவே நீக்க வேண்டும். ஏனென்றால் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே 10 நம்பர் தான். அதாவது 1-9 இருக்கக்கூடிய 9 நம்பர் பிளஸ் வந்து 0 சேர்க்கக்கூடிய 10 நம்பர். 0 வேல்யூ கிடையாது தெரியும், இருந்தாலும் 10 நம்பரா கணக்கு வச்சுக்க வேண்டியதுதான். அந்த 10 நம்பர்ல 0 தவிர்த்து இருக்கக்கூடிய 9 நம்பரை வந்து பாத்தீங்கன்னா நவகிரகத்தை கொடுத்து வச்சுக்கிறாங்க. அதுல 4 கிரகத்தை நீக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 5 கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த 5 கிரகத்துக்குரிய எண்ணதான் வரணும்னு சொல்லி முடிவு பண்ணும்போது எந்த எண்ணம் யாருக்கும் வந்து கொடுக்கவே முடியாது. அப்ப இது போன்ற பொதுவான காரகத்துவங்களை அந்த கண்ணோட்டத்தை நம்ம வந்து அறவே வந்து ஒதுக்கி விட வேண்டும். அப்ப உண்மையாக சரியாக எது வந்து சரியாக இருக்குன்றத நம்ம வந்து தெளிவு நல்ல அமைப்பில் இருக்கணும் வண்டியை ஓடுறாங்களோ அந்த தனி மனிதனோட ஜாதகத்துல அந்த நம்பர் பிளேட் நம்பர் விடுதல வாகன எண்ணு விடுதல அந்த கூட்டு எண் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டு எண்ணக்கூடிய கிரகம் நல்ல அமைப்புல இருக்கணும்ன்ற அப்படின்ற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். மற்ற விஷயங்கள் எதுவுமே நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லைன்றத புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப 2-வீலராக இருந்தாலும் சரி, 4-வீலராக கார் போன்ற ஒரு 4-வீலராக இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பிசினஸ் யூஸ் பண்ணுவோம் வேனு லாரி பஸ் இது போன்ற விஷயம் யூஸ் பண்ணுவோம், எந்த வாகனமா இருந்தாலும் சரி அந்த வாகனத்தின் மூலமாக நம்ம அதிர்ஷ்டமோ யோக பலன்களோ சேஃப் டிரைவிங்கோ ஏற்பட வேண்டும் என்றால் அந்த வாகனத்திற்குரிய அந்த எண் வந்து டோட்டலா வந்து கூட்டி இறுதியாக வரக்கூடிய கூட்டு எண் அந்த கூட்டு எண்ணுக்குரிய கிரகம் ஜாதகத்துல அந்த வாகனத்துக்கும் அந்த தனிமனிதனுக்கும் நல்ல யோகமான அமைப்பு இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக முன்னேற்றமும் மாற்றமும் அந்த வாகனத்தின் மூலமாக அந்த மனிதனுக்கு என்பது ஏற்படும் அப்படின்ற அடிப்படையான விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வாகனம் வந்து இந்த வண்டி வாங்கத்திலேருந்தே பிரச்சனையா வந்துட்டு இருக்கு, ஒரு நிம்மதி என்பது கிடையாது, எப்போதாவது ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கு, ஃபுல்லா வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஷாப்ல தான் அந்த வாகனம் என்பது சில பேருக்கு என்பது இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வாகனத்துக்குரிய அந்த வாகன எண்ணுடைய கூட்டு எண் வந்து நடுநிலையான
5-9 என்பது அதிகமான செலவுகளை ஏற்படுத்தும். அப்ப மெயின்டெனன்ஸ் செலவு வந்து அதிகமா ஆயிட்டு இருக்கும். அதாவது ரிப்பேர்ஸ் ஆகாது, ஆனா மெயின்டெனன்ஸ் வாட்டர் வாஷ் போன்ற மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமா ஏற்பட்டுட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்திய பணம் தரும் என்றாமே பேர்த்துக்கலாம். அப்ப 1-5-9 பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகத்தின் என்ன அந்த வாகனத்துறையை கூட்டு என்ன வைக்கலாம், ஒரு ரிப்பேர்ஸ் பெரியவர்களுக்கு ஏற்படாது, அந்த வாகனத்தின் மூலமா நல்ல ஒரு சுகபோகங்களை அனுபவிக்கலாம், ஆனா அதிகமாக மெயின்டெனன்ஸ் செலவு வந்து ஏற்படுத்திட்டே இருக்கும் அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியதான். ரிப்பேர்ஸ் ஆக்சிடென்ட் இது போல விஷயம் ஏற்படுத்தாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இறுதியாக இருப்பதுதான் 8-12 என்பது மோசமான காரகத்துவங்கள், அப்ப வலி வேதனை ஏற்படுத்தும், ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும், ஆக்சிடென்ட் ஏற்படுத்தும். குறிப்பு 8-12 என்பது மரணத்திற்கும் காரகத்துவமாக இருக்கிறார். அப்ப எக்காரணத்தை கொண்டும் 8-12 போன்ற பாவங்களை தொடர்பு கொண்ட கிரகம் என்ன கிரகம் அவங்க ஜாதகத்துல அந்த கிரகத்திற்குரிய என்ன வாகனத்திற்குரிய எண்ணாக வைக்கவே கூடாது. இது வந்து எந்த பாவங்களும் வேணா இருக்கலாம், ஆனா இந்த 8-12 தொடர்பு கொண்ட கிரகத்துக்குரிய எண்ணு வந்து அந்த வாகனத்துக்குரிய எண்ணு வரவே கூடாது. இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா 4 விதமான அந்த ரூல் சொல்லியிருக்கேன். அதுல 2, 4, 6, 10 என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை குறிக்கும். அந்த வண்டி மூலமா தான் வேலைக்கும் போவோம், பிசினஸும் பண்ணுவோம், ஒரு சுப விஷயங்களுக்கும் போவோம். அப்ப அந்த வாகனத்தின் மூலமாக கை வைத்து பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து நன்மைகளே முடியும். யோக பள்ளி அனுபவிக்க நேரம் பல்வேறு விதமான செல்வ பலங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை மீது வரும் என்று சொல்லி, அப்ப அந்த வண்டியை யார் ஓட்டுறாங்களோ அந்த மனிதனுடைய ஜாதகத்துல என்ன கிரகம் 2, 4, 6, 10 குறிப்பாக ஏதாவது கிரகம் தொடர்பு கொண்டிருக்கும், அந்த கிரகத்தை கண்டுபிடித்து அந்த கிரகத்திற்குரிய எண் வந்து அந்த வாகன எண் வருது போல அந்த ஒட்டு டோட்டலா கூட்டணும். மறுபடியும் அடிக்கடி சொல்றேன், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஸ்டேட்டை குறிக்கக்கூடிய அந்த இதுல இருந்து டோட்டலா கூட்டி அந்த இறுதியாக என்ன எண் வருதோ அந்த எண்ணுக்குரிய கிரகம் இந்த தனிமனித ஜாதகத்துல 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ள மிகப்பெரிய ஒரு உன்னதமான பலன்களை அந்த தனிப்பட்ட மனிதன் அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறேன். ஜெனரலா நீங்களே தேர்ந்தெடுக்க கூடாது, டேட்டா பர்த் அடிப்படையில் பார்க்கக்கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிட முறையில 2 மணி நேரம் பிறந்த லக்ன அடிப்படையில் வச்சு பொதுவாக பார்க்கக்கூடாது. நம்ம கேபி ஸ்டெல்ல அஸ்ட்ராலஜி முறையில நட்சத்திர உபநட்சத்திர கோட்பாடுகள் யூஸ் பண்ணி தான் நின்ற ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக என்ன பாவனை தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்ற வைத்து பார்ப்பதன் மூலமாக துல்லியமான ஒரு விஷயத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் என்று சொல்லி தொடர்ந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், வாசல் சம்பந்தப்பட்ட ஆலோசனை, நியூமராலஜி, ஜெம் ஸ்டோன்ஸ் போன்ற எது சார்ந்த ஆலோசனை தேவைப்படலாம், ஒன்னு வந்து திருமண பொருத்தம் பார்க்கணும், குலதெய்வம் கண்டுபிடிக்கணும், எதுவாக இருந்தாலும் என்னோட காண்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கப்படும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். மேலும் நம்ம பேஜ் வந்து ப்ரீவியஸ் வீஸ் எண்ணற்ற வீடியோஸ் போட்டிருக்கோம், ஒரு திருமணம் சம்பந்தமாக, குழந்தை பேர் சம்பந்தமான விஷயம், ஒரு தொழில் சார்ந்த விஷயம், வேலை பண சார்ந்த விஷயம், இது போன்ற நியூமராலஜி, ஜெம் ஸ்டோன், குலதெய்வம் எண்ணற்ற விஷயங்கள் வந்து போட்டிருக்கோம். எல்லாமே ஆஸ்ட்ரோ பார்க்கிற பேஜ்ல இருக்கு. அந்த பேஜ் சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக ப்ரீவியஸ் போய் பாருங்க. இப்போது உங்களை விடைபெறுகிறேன். உங்களின் ஆஸ்ட்ரோ பார்க்கன்னு நன்றி, வணக்கம்.